நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுசத்தின் அனுகிரக நிகழ்ச்சியில இன்றைக்கு திரு கணேஷ் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நிறைய பேர் போயிடுறாங்க, அவங்களோட தாயோ தந்தையோ சகோதரரோ இங்கே வந்து இறந்து விட்டால் அவங்களால சமயத்துக்கு வர முடியாமல் போயிடுறது. சில பேர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வராங்க, சில பேர் அது கூட முடியாமல் போகுது, சில பேர் வந்து இங்கே இருக்கிற சாஸ்திரிகள் அவங்களுக்கு செய்ய சொல்லி எல்லாம் செய்கிறாங்க. இதை மாதிரி இந்த பித்ருக்கர்மா வந்து நிறைய இடங்களில் விட்டே போய்டுறது. இப்போ சகோதரர்கள் நாலு பேர் இருக்கிறதுல ஒருத்தர் செய்யாமல் விட்டால் அது குடும்பத்தை பாதிக்குமா, அது எப்படி பாதிக்கும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த நீத்தார் கடன், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மகா பெரியவரோட அறிவுரை என்ன, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒருத்தன் ஃபாரின் போயிட்டு வர முடியலன்னா அதுக்கு ஏதானும் வழி சொல்கிறாரா பெரியவர், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களே. பித்ரு காரியங்கள் தொடர்பாக, அதாவது வருடம் ஒரு முறை நிகழ்த்துகின்ற தவச காரியம், இறந்து விட்டார் இறந்து விட்டவர்களுடைய நிமித்தம் நாம் செய்கின்ற கடமை, திதி என்று சுருக்கமாக சொல்லுவார். பிராமண குடும்பங்களில இது ரொம்ப சீரியஸாக பின்பற்றப்படுகிறது. அதே போல மற்ற சமூகத்தொழிலும் ரொம்ப சீரியஸாக, குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய சமூகத்தொழில் அமாவாசை தினத்தன்று அந்த சுற்று வட்டாரமே, அதாவது கொங்கு மண்டலமே, வீட்டை கழுவி விட்டு சுத்தம் செய்து வெள்ளை அடித்து அமாவாசையை வந்து பித்திருக்களுக்கு மிக உகந்த தினமாக விரதமிருந்து அனுஷ்டிக்கிறார்கள். இப்படி ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் நம் மண்ணில் இருக்கிறது. அவருடைய கேள்வி இதுதான், இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நிகழ்கால வாழ்க்கை முறையில சில சமயங்களில் இவைகளை எல்லாம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. பலர் வந்து வேலை வாய்ப்பு காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அங்க எப்படி செய்ய முடியும், அந்த ஊரில் இதை செய்வதற்குண்டான சூழல் இருக்கணும், செய்து தருவதற்கான அங்க இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் அங்க இருக்கணும், அவர்களெல்லாம் இல்லாத நிலையில் இதை எப்படி செய்ய முடியும் என்று இந்த விஷயத்தை தொட்டு ஒரு கேள்வி எழுதியிருக்கிறார். அதாவது ரொம்ப சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லுவதானால், பித்ரு காரியங்கள் இறந்து விட்டவர்கள் நிமித்தம் செய்யப்படுகிற நீத்தார் கடன் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு செய்ய முடியாமல் போவது, அதற்கு என்ன செய்யறது? பல வருடங்கள் செய்ய முடியாமல் போயாச்சு, அதை திருத்திக் கொள்ள முடியுமா, சரி செய்து கொள்ள முடியுமா? இதுதான் இந்த கேள்வியினுடைய ரொம்ப சுருக்கம். இன்றைய வாழ்க்கை முறையில நாம் இன்னைக்கு ஒரு பத்து பேரை சந்தித்தால் ஐந்து பேர் இந்த தவறை செய்தவர்களாக இருக்கிறார்கள். நான் என்னங்க பண்ணட்டும், பகல் பூரா ஓடுறேன், எனக்கு ஒரு ஊர்ல டியூட்டி கிடையாது, ஊர் ஊரா போய் அங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்களை பார்ப்பது, பண வசூல் செய்வது, இப்படி என்னுடைய வேலை அந்த மாதிரி. அப்படி நான் ஒரு வெளியூர்ல இருக்கும் பொழுது அப்பாவினுடைய அதிதியோ அம்மாவினுடைய அதிதியோ வந்து விட்டால் நான் எப்படி செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்கின்ற கேள்வியும் சரியாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா பெரியவ சொல்றது என்ன அப்படின்னா, அவர் வந்து கோவில் வழிபாடு பூஜை வேண்டுதல் இவைகளின் குறைபாடு இவைகள் எல்லாம் கூட சமரசம் செய்து கொள்ளலாம், ஆனால் பித்ரு காரியங்களில் சமரசம் என்பதை என்னால முடியல, என் சூழ்நிலை எப்படி என்று சால்ஜாப் சொல்லுவதையோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருப்பதையோ அவர் வந்து, அதாவது அந்த காரணங்களை ஏற்றுக்கொண்டு என்னால் செய்ய முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்றது வந்து பெரியவர் வந்து நிராகரிக்கிறார். சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னாக்கா, நீங்க வந்து கங்கைக்கு போய் பிண்டம் போட்டு விட்டால் அதற்கு பிறகு காலத்திற்கும் நீங்கள் வந்து இந்த காரியங்கள் செய்ய தேவையில்லை. ஆனா ஒரு முறை கங்கையில நீங்கள் செய்வது நூறு வருடங்கள் செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது. ஆகையினால நீங்க வந்து கங்கையில போய் இந்த காரியத்தை நீங்கள் செய்து பிண்டம் போட்டு விடுங்கள், பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்ற ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். பெரியவர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுகிறாரா அப்படின்னு சொன்னா, பெரியவர் அந்த மாதிரி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, எப்பாடு பட்டாவது சிராத்த காரியங்களை செய்வதுதான் நல்லது. இந்த எப்பாடு பட்டாவது அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாம் அடங்கி விடுகிறது. செய்ய முடியலன்னு சொன்னா நிச்சயமாக அது பாவம்,
நிச்சயமாக அது தோஷம், நிச்சயமாக அது நம் வாழ்வை தாக்கும், நம் சந்ததிகளை பாதிக்கும். இதுல விடுபடுவதற்கு எதுவும் இல்லை. நாம் வந்து எதற்காக இப்ப நம்ம வேலை செய்யறோம், சம்பளத்துக்காக பணத்துக்காக, அது விருதாக நினைக்க போய் தானே இதெல்லாம் செய்யறோம். அதனால இந்த காரியத்திலே சமரசம் இல்லாமல் அந்த கடமைகளை செய்துவிட வேண்டும், அவர்களை தவிக்க விடக்கூடாது. ரொம்ப முக்கியம், அவர்கள் தவித்தால், அதாவது ஆத்ம உலகத்திலே அவர்கள் தவித்தால் ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த கருத்தை பேசும்பொழுது இன்றைய விஞ்ஞானம் சார்ந்தவர்கள், நாத்திகம் பேசுகின்றவர்கள், நடுநிலைவாதிகள், இவர்கள் எல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறார். எதுகோ இறந்து போய்விட்டாங்க, அவர்களுக்கு அவர்களை நினைத்துக் கொண்டு ஒரு ஆற்றங்கரையிலோ அல்லது ஒரு கிணத்தடியிலோ ஜலத்தையும் எள்ளையும் விடுவதனால் அது அவர்களுக்கு எப்படி போச்சு? இதில் அவர்கள் வந்து எங்க இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் தெரியாது. அவர்கள் சாம்பலாகி ஆற்றிலையும் கரைச்சாச்சு, அவர்களுடைய சூழலே இந்த மண்ணில் இல்லை, அவர்கள் இப்பொழுது வெறும் நினைவு. அப்படி ஒரு நினைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம இங்க விடுற ஜலமும் தண்ணியும் எள்ளும் தண்ணீரும் எப்படி அவர்களை போய் சேரும்? கண்டித்தனமா இல்லையா? ஏதாவது லாஜிக் இருக்கா? இது வந்து சரியா படல, இது என்ன வழக்கம், இது ரொம்ப மூடப்பழக்கம், இதுல எந்த பொருளும் இல்லை என்று மேலோட்டமாக பார்த்து இன்றைய விஞ்ஞான தாக்கங்களுக்கு உட்பட்டு அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அதை கேட்கின்ற இன்றைய இளைய தலைமுறை கூட அதானே, எப்போ செத்து போனதுக்கு இன்னைக்கு எதற்கு? ஏதோ இறந்த அந்த வருடம் செய்யும் பொழுது கூட ஏதோ அவர்கள் நினைவு கொஞ்சம் பசுமையா இருக்கு, ஒழிஞ்சு போறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லலாம். தாத்தா இருந்து 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, அவருக்கு இன்னைக்கும் அவர் பேரால இந்த காரியங்களை எல்லாம் செய்வது என்பது அவருக்கு நிறைய எடுத்து ஜென்மா எடுத்து அந்த ஜென்மத்துல கூட அவர் இறந்து போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தான் சொல்லுகிறது, நாம் செய்கின்ற பாவினருக்கு தீய வினைகளுக்கு ஏற்ப நமக்கு மறுபுறம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டா பிரச்சனையே இல்லை. சொர்க்கத்துக்கு போயிட்டவருக்கு நாம இங்க விடுற இந்த எழுந்த தண்ணினால என்ன பயன்? அடுத்த பிறப்பு எடுத்து விட்டிருந்தாலும் இதனால என்ன பயன்? ரெண்டாவது, ஆத்ம உலகத்துல இது எங்க போகிறது? நாம் கண்ணெதிரில் இது சாகடிக்கு தான் போகிறது. இப்படி இந்த விஷயத்தை அவர்கள் மேலோட்டமாக பார்த்து தாங்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்பதாக நினைத்து கேட்கிறார்கள். அதற்கு பெரியவர் ரொம்ப அழகா பதில் சொல்றார். ரமாநாதகிருஷ்ணன் போய் தந்தி மணியாளர் கும்பிடுறோம், ஒரு 1000 ரூபாய் நம்ம பிள்ளை வெளிநாட்டுல இருக்கான் அல்லது வெளியூர்ல இருக்கான், ரொம்ப அவசர தேவை, அவன் பணம் கேட்கிறான், நாம் பணத்தை இங்க அனுப்புறோம், இங்க இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர் கிட்ட தான் நாம பணத்தை கொடுக்குறோம். அவர் வாங்கி கொண்டு தந்தி மணியாளரில் நமக்கு ரசீது கொடுத்து டக்கு டகடக என்று தன் நம் கண்ணதூர்ல தந்தி அடிக்கிறார். எந்த ஊர்ல இருக்கிறாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தபால் ஆபீஸுக்கு தகவல் சென்று சேருகிறது. அந்த தபால் ஆபீஸில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். நாம இங்க கொடுக்குற இதே பணமா அங்க போகிறது இல்லையே? நாம் இங்கே செய்கின்ற செயல் இங்கிருந்து ஒரு உந்துதலுக்கு உள்ளாகி எங்கே எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடியவர்களால் எப்படி அந்த தந்தி மணியாளரானது உரியவருக்கு போய் சேர்கிறதோ அப்படி இந்த விஷயத்திற்கு பின்னால் ஒரு இயக்க கதி இருக்கிறது. நெருப்பிலே நாம் போடுகின்ற விஷயங்கள், ஹோமத்தில் யாகத்திலே நாம் போடுகின்ற விஷயங்களை சுவாகா என்று சொல்லி போடுவோம். அந்த சுவாகா என்பவள் ஒரு தேவதை, அக்னியினுடைய மனைவி. அவள் யாருக்கு போடுகிறோமோ அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாள். அதே போல ஜலத்தில் நாம் விடும்பொழுது அந்த ஜலதேவதை நாம் விடுகின்ற இந்த எள்ளையும் இந்த நீரையும் வடிவப்படுத்தி அவர்கள் இன்றைக்கு வேறு பிறப்பு எடுத்திருந்தார், இந்த பிறப்பிலே அவர்களுக்கு ஆன ஒரு உணவாக அது மாறி அவர்களுக்கு போய் சேர்ந்தது. ஒவ்வொருவருக்கும் அந்த அவர்கள் எப்படி போய் சேர வேண்டுமோ அந்த விதத்திலே போய் சேர்ந்து விடுகிறது. ஒரு தொடர்பு, அதாவது ஒரு உயிர் தொடர்பு, ஒரு சங்கிலி தொடர்பு இருக்கிறதே அது அருந்து போகாமல் இந்த வகையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த பிறப்பில நாம் ஒரு வேலையும் செய்யாத நிலையில நாம் சற்றும் எதிர்பார்க்காத நிலையிலே நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறது. நாம் வந்து ஒரு யாத்திரை போய் கொண்டிருக்கின்றோம், வழியில ஒரு வீட்டுல தங்குறோம், அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் நமக்கு உபசரணை செய்து சாப்பாடு கொடுக்கிறார்கள். அவர்களை நாம முன்னாடி பார்த்ததில்லை, ஆனால் ஒரு பரஸ்பரம் ஒரு மனிதத்தன்மை, அவர்கள் வந்து நமக்கு உணவு விடுகிறார்கள், நாம சாப்பிடுறோம், நன்றி சொல்றோம் பதிலுக்கு.
இந்த இடத்துல இது எப்படி நிகழ்ந்தது? இதற்கு என்ன? நாம மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் மனித வாழ்க்கையில ரொம்ப சகஜம். நாம நாலு பேருக்கு போடுறோம், அதே மாதிரி நமக்கு நாலு பேர் போடுறாங்க. இப்படித்தானே இதை நாம மேட்ச் பண்ணி பார்த்து யோசிக்க முடியும். நமக்கு எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கிறது, நாம எந்த முயற்சியும் செய்யாமலே நமக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கிறது. சிலர் வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது லாட்டரியில் அவர்களுக்கு பணம் வருகிறது. ஆயிரக்கணக்கான பேர் ஒரு கூட்டுறவு சொசைட்டியில இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுகிறார்கள், அதுல நமக்கு விழுந்து விடுகிறது. அப்ப எந்த முயற்சியும் எந்த இதுவும் செய்யாத நிலையில நமக்கு சில விஷயங்கள் கிடைப்பதற்கு பின்னாலேயும் இது போல் விஷயங்கள் மறைமுகமாக இருக்கின்றன. அதை வந்து அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தையில சொல்லிடக்கூடாது. அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காரியங்களும் அதற்கு பின்னாலே மறைவாக இருக்கிறது. வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் வாழும் போது நம் கண்களுக்கு தெரிவது மட்டும் அல்ல, அதற்கு அப்பாலும் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் இந்த புலன்களால் உணர்ந்து பார்த்து மட்டுமே தெரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுதுமே பூமியில வாழும்பொழுது நமக்கு ஒரு பாதிதான் விஷன். இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கும் போது என் முதுகுக்கு பின்னால என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் முதுகுக்கு பின்னால் நடப்பதை பார்க்க திரும்பினால் என் முன்னால் இருப்பதை எனக்கு மறைந்துவிடும். நான் பின்னால் ஒரு விஷயம் இருப்பதை நம்பித்தான் இருக்க வேண்டும். பாதிதான் தெரியும், பாதி தெரியாது. பாதி தெரியாது என்பதற்காக அது இல்லை என்று கிடையாது. அதே போல இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலோட்டமாக நாம் வந்து தவறாக அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இவைகள் நாம் மனப்பூர்வமாக செய்யணும். சிராதம் அப்படிங்கிற வார்த்தையே என்ன தெரியுமா? கடினப்படுதல், அதாவது ஸ்ரத்தைங்கிற வார்த்தையில இருந்துதான் அது வந்தது. மிக கடினப்பட்டு அவர்கள் நினைவுக்கு ஆட்பட்டு பட்டினி கிடந்து நம்மும் இல்லாத நம் முன்னோர்கள் சிறப்பாக இருக்கணும்னு நினைத்து அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு செயல், அதாவது வாழ்ந்து முடித்து விட்டவர்கள், நம்மை விட்டு போய்விட்டவர்கள் முதல்ல நன்றி உணர்ச்சி இருக்கு. அப்புறம் அவர்களுடைய நலத்தை விரும்பி செய்யும் பொழுது அப்போ அவர்களுக்கு இல்லாதவர்கள் பொறுத்தே நாம் இவ்வளவு தூரத்துக்கு பிரயத்தனம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, இருக்கின்ற நாம் கண்டதில் இருக்கின்றவர்களுக்கு நாம் எவ்வளவு செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப நாம் இந்த சமூகத்துக்கு பயன்படுவோம், சமூகத்துக்கு எல்லா உதவிகளும் செய்வோம், தொண்டு செய்கின்றவர்களாக நாம் இருப்போம். அப்படி இதெல்லாம் புண்ணியந்தான. ஆக இப்படி வந்து ஒரு அற்புதமான செயல், ஒரு நல்ல செயல். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுல சமரசம் கிடையாது அப்படின்னு நான் பெரிய ஒரு சொல்லியிருக்கக்கூடிய ஆழமான ஒரு பதில். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.